டாக்டர் நித்யாஸ் கிச்சன். நம்மளாம் யூஸ்வலாக வந்து ஃபிஷ் ஃப்ரைனாலே ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா ஃபிஷ் கிரேவி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ வித்தியாசமாக ஒரு டிக்கா பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ நல்ல பூண்டு வாசனையோட ஒரு லசூனி ஃபிஷ் டிக்காவும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது லசூனின்றனால நிறைய பூண்டு பொடியாக வெட்டி போடணும். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டை ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வறுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இந்த பூண்டு வறுபட்ட உடனே கடலை மாவையும் சேர்த்து நல்லா வறுபட்டுக்கலாம். அது ஒரு நல்ல நட்டி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த வறுத்த கடலை மாவு ப்ளஸ் பூண்டை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட போகிறோம். இப்போ தான் மேரினேட் செய்ய போகிறோம். கொஞ்சம் கசூரி மேத்தி, ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியை கையில் கொஞ்சம் கசக்கி இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுங்க. பொடியாக வெட்டின கொத்தமல்லி தழை, உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீராத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட அந்த ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு கடுகு எண்ணெய் 1 டீஸ்பூன், 1 எலுமிச்சம்பழம். ஸோ பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1/2 எலுமிச்சம்பழம் போதும், இல்லைன்னா ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழமே நீங்கள் வந்து புழிஞ்சிடலாம். ஸோ இந்த மசாலாவை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். எல்லாம் நல்லா பெனஞ்சு ஒரு பேஸ்ட் ஆக்கிடணும். உங்களுக்கு லைட்டாக தண்ணி தெளிக்கணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை இதில் ஆட் பண்ணி, இந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாமே இந்த மசாலா நல்லா கோட் பண்ணுற மாதிரி வந்து பெரட்டி விடுங்க. ரொம்ப வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். ஸோ ரொம்ப பெனஞ்சிடக்கூடாது. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த டைமில் இந்த டிக்காவுக்கு ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிடலாம். 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 4 பல் பூண்டு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி மின்ட் லீவ்ஸ் புதினா, அதோட சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை, 1/2 லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதோட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும். அரைச்ச பிறகு நல்லா கட்டி தயிர் 1 கப் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட் வைப்ரண்ட் கிரீன் கலரில் உங்களுக்கு சட்னி ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மீன் நல்லா ஊறியிருக்கும். 1 நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஃபிஷ் பீசஸை ஒவ்வொன்றையாக எடுத்து வைங்க. யூஸ்வலாக ஃபிஷ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால வந்து ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சக்க மாதிரி ஆயிரும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை வந்து திருப்பி போட வேண்டியிருக்கும். ஸோ 2 பக்கமும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 1 சைடுக்கு 3 to 3.5 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ 2 பக்கமும் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து அதை வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயம், கேரட் ப்ளஸ் நம்ம செஞ்ச அந்த சூப்பர் சட்னி இதோட சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் கெஸ்ட் வந்து அசந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. பாருங்களேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல் போய் டிக்கா சாப்பிட்ணுன்னே யோசிக்க மாட்டீங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ பாருங்க, நம்ம ஒரு லசூனி ஃபிஷ் டிக்கா நல்லா பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துட்டோம். செம்ம டேஸ்டாக இருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ரெசிபி வேணும்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.